ஸோ போன கிளாஸில் அதாவது இந்த ஃபுல் செக்ஷனுமே நம்ம வந்து மேக வர்ணனம், மழையை பற்றி, மேலும் வித்யுத்து அதெல்லாம் பற்றி வர்ணிச்சுட்டுருக்கார் கவி. போன கிளாஸில் வந்து வசந்த சேனானுடைய அவ வர்ணிக்கிற ஸ்லோகங்களில் தான் நம்ம பார்த்தோம். அதில் வந்து கடைசியாக வந்து இந்த இந்த இதுக்கு தான் தெரியல, இந்த மேகத்துக்கு தான் தெரியல, அந்த மேகத்தை வந்து ஒரு 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 புருஷனாக இது பண்ணிவிட்டு வர்ணிச்சுட்டும், வித்யுத்தை வந்து ஸ்திரீயாக சொல்லி, வித்யுத்தே நீ வந்து ஒரு ஸ்திரீயாக இருந்துட்டு இன்னொரு ஸ்திரீயோட துக்கத்தை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கியே அப்படிங்கிறதோட லாஸ்ட் கிளாஸில் முடித்தோம் இல்லையா. இப்போ விட்டன் வந்து சொல்கிறான், பவதி அலம் உபாலம்பேன உபகாரிணக தவ இயம். ஸோ வந்து இல்லை நீ போகிறோம், ரொம்ப அவளை வந்து கோச்சிக்காத, அந்த வித்யுத்தை உனக்கு வந்து உபகாரியாக தான் இருக்குது, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதா தான் இருக்குது அந்த வித்யுத்தை. எப்படி அப்படின்னா, ஐராவத உரசி சலாயிவ சுவர்ண ரஜ்ஜுகு சைலசிய மூர்த்னி நிகிதாயிவ சீதா பதாகா ஆகண்டலசிய பவன உதர தீபிகா இயம் ஆக்கியாதி தே பிரியதமசிய ஹி சன்னிவேஷம். ஸோ வந்து இந்த 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 வித்யுத் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஐராவத உரசி சலா இவ சுவர்ண ரஜ்ஜுகு, ஐராவதம் ஐராவதம் யானையினுடைய அதனுடைய உரசி அதனுடைய மார்பில் ஆர் அந்த கழுத்துக்கிட்டேயா ஆர் இந்த இதுக்கு மத்திய பாகத்துலேயோ அதில் ஒரு சுவர்ண ரஜ்ஜு ஒரு தங்க கயறு வந்து கட்டி இருந்து அந்த தங்க கயறு ஆடிண்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும், சைலசிய மூர்த்னி நிகிதாயிவ சிதாபதாகா. சைலசிய சைலம்னா சிகரம், சிகரத்தினுடைய மூர்த்னி மேலே பீக்கில் நிகிதாயிவ சிதாபதாகா, பதாகம்னா உங்களுக்கு ஃப்ளாக் கொடி, சிதாபதாகனா வெள்ளக்கொடி. எப்படி வந்து ஒரு மலையினுடைய சிகரத்தில் மலையினுடைய உச்சியில் ஒரு வெள்ள கொடி வந்து அசையுமோ அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து இந்த வித்யுத்துக்கு கம்பேரிசன். இந்த வித்யுத்துங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஐராவதத்தில் சஞ்சலாவாக இருக்கிற ஒரு தங்க கயறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, இன்னொன்று சைலத்தினுடைய மூர்த்தினி உச்சியில் இருக்கிற ஒரு வெள்ள கொடி மாதிரியும், அதுக்கப்புறம் ஆகண்டலசிய பவன உதர தீபிகா இயம் ஆக்கியாதி தே பிரியதமசியஹி சன்னிவேஷம். மேலும் அந்த வித்யுத்தானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆகண்டலக அப்படின்னா இந்திரன், இந்திரனுடைய பவன உதர தீபிகா இவ பவனோதர தீபிகா இயம். ஸோ அவனுடைய பவனத்தில் இருக்கிற ஒரு ஒளி போல இந்த வித்யுத்தானது என்ன பண்ணுறது அப்படின்னா, பிரியதமசிய சன்னிவேஷம் ஆக்கியாதி தே ஆக்கியாதி உன்னுடைய, அதாவது உன்னுடைய பிரிய தே பிரியதமசிய உன்னுடைய பிரியத்தமனான சாருதத்தனுக்கிட்ட அவன்கிட்ட நீ வந்திருக்கேங்கிற ஒரு சந்தேஷத்தை ஆக்கியா சொல்கிறது. அது எப்படி அந்த வித்யுத்தானது இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் கம்பேரிசன். ஐராவத உரசில் இருக்கிற ஒரு சுவர்ண ரஜ்ஜு போலவும், சிதாபதாக்கம் போலவும், ஆகண்டலன் வீட்டில் இருக்கிற ஒரு தீபிகா போலவும் இருக்கிறது இந்த இந்த இது இந்த வித்யுத்தானது. ஸோ அதனால் கோச்சிக்காத, அது வந்து இட் இஸ் ஒன்லி ட்ரைங் டு ஃபேவர் யூ. உனக்கு உபகாரினக உபகாரிணி தவ இயம், இயம்மும் உபகாரிணி இந்த வித்யுதானவள் உனக்கு உபகாரம் தான் பண்ணிட்டு இருக்காளே தவிர அதனால் அவளை நீ கோச்சிக்காத. சி இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இதுவே பிரதாப ருத்ரியத்தில் எடுத்துடலாம், அதில் வந்து உபமாக்கும் மற்ற அலங்காரங்களுக்கும் எப்படி வந்து பேதம் சொல்லுவார், எடுத்த உடனே உபமா லட்சணம் கொடுக்கும்போது அது ஒன்று ஒன்றா வாரணம் பண்ணிகிட்டே வருவார். அதில் உத்ரேக்ஷா வாரணம் பண்ணுவார், உத்ரேக்ஷா உபமானத்தை உபமாவில் வந்து சொல்கிறப்படுற உபமானம் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான உப லோக பிரசித்தியாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சந்திரன் அப்புறம் கமலம் அந்த மாதிரி லோக பிரசித்தி எல்லாராலேயும் அறியப்பட்ட ஒரு உபமானத்தை சொன்னாதான் அது உபமா அலங்காரம். மற்றவாழ ரொம்ப அப்பிரசித்தமாக ரொம்ப அன்பாப்புலராக இருக்கிற ஒரு உபமானத்தை யூஸ் பண்ணிட்டா, இப்போ இங்கே சுவர்ண ரஜ்ஜுங்கிறது வைராவதம் சுவர்ண ரஜ்ஜு அதில் உரசில் இருக்கிற சுவர்ண ரஜ்ஜு போலனா இட்ஸ் நாட் அ வெரி பாப்புலர் ஒன். அதே மாதிரி சிதா பதாகாவும் நாட் அ வெரி பாப்புலர் ஒன். ஸோ அதனால் இது வந்து உபமா அலங்காரம் இல்லை, இங்கே உத்ப்ரேக்ஷ அலங்காரம். ரொம்ப வந்து இங்க வந்து இந்த ஐராவதம் இந்த சுவர்ண ரஜ்ஜு சிதா பதாகா இந்த வந்து கம்பாரிசன்லாம் இட்ஸ் நாட் அ வெரி நோன் பாப்புலர்லி நோன் கம்பாரிசன். ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு லைனுக்கு வந்து கவியினுடைய
ஒரு 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 புரௌடோக்தி, ஒரு ஒரு சம்பாவனா அப்படி இருக்கிறதுனால இந்த முதல் ரெண்டு வரிக்கு ஒத்துக்கொள்ளப்படுகிற அலங்காரமானது உத்ப்ரேக்ஷ அலங்காரம். ஆகண்டலஸ்ய பவனோதர தீபிகாயம் ஆக்கியாத்திதே பிரேதமஸ்ய ஹி சன்னிவேஷம்ங்கிற இடத்துல உபமானத்வாரா உபமேயத்தோட ஒரு அபேத அத்தியவசானம். இங்கே வந்து இங்கே எதை பற்றி வர்ணிக்கிறா, வித்யுத்தை பற்றி சொல்கிறா. வித்யுத்துங்கிறது தான் இங்கே உபமேயம். ஆனால் அந்த வித்யுத்துங்கிற சப்தமே இந்த ஸ்லோகத்தில் இல்லை இல்லையா. ஸோ அந்த ஆனால் உபமானம் மூலமாக அந்த வித்யுத்தை தெரிவிக்கிறது. ஸோ உபமானத்தை எடுத்து கம்ப்ளீட்டாக வித்யுத்துங்கிற ஒரு உபமேயத்தை சொல்லாமல் ஒரு அபேத அத்தியவசானம் கொடுக்கறதுனால இங்கே அதிசயோக்தி. புரியுறதா? ஸோ பவனோதர தீபிகா வித்யுத், அந்த 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 வித்யுத்துங்கிற வார்த்தையானது இங்கே மென்ஷன் இல்லை. அதாவது அந்த கோலானந்தத்தில் என்ன வரும் உங்களை, பஷ்ய நீல உற்பல உற்பல துவந்துவாத்து நிசரந்தி சிதாகா சராகாங்கிற இடத்துல அந்த அந்த கண்ணுங்கிறத சொல்லலாவா. நீலோத்பலம் ரெண்டு, அந்த நீலோத்பலம்ங்கிறது நீல தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு அந்த கண்கள்ங்கிற ஒரு உபமேயத்தை அந்த ஸ்லோகத்தில் சொல்லலை. அந்த உபமானமான நீல உத்போ நீலோத்பலம் அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த உபமேயத்தை இண்டிகேட் பண்ணுறதுனால, ஆர் அந்த உபமேயத்துக்கு ஒரு அபேத அத்தியவசானம் இருக்கிறதுனால அங்கே வந்து அதிசயோக்தி. அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு வித்யுத்துங்கிறத மென்ஷனே பண்ணலை. அதுதான் அதுதான் இங்கே வர்ணிக்கப்பட வேண்டிய படுகிற விஷயம் இல்லையா, உபமேயம். ஸோ அதனால் அதை சொல்லாமல் சொன்னதுனால கடைசி ரெண்டு வரிக்கு அதிசயோக்தி, முதல் ரெண்டு வரிக்கு உத்ப்ரேக்ஷா. சரியா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வசந்த சேனா பாவ ஏவம் ததா ஏவ ஏதது கேகம். ஆ ஓகே, இங்கே தான் இந்த இதுதான் அவனுடைய வீடு. ததேவ ஏதது கேகம், இதுதான் அவருடைய வீடு அப்படிங்கிறா. விட்டன் வந்து சகல கல அபிஜ்ஞாயாக ந கிஞ்சிதிக தவ உபதேஷ்டவியம் அஸ்தி ததாபி ஸ்னேக பிரலாபயதி அத்த பிரவிஷ்ய கோபக அத்தியந்தம் ந கர்த்தவியா. புரியறதா? சகல கல கலா அபிஜ்ஞாயாக ந கிஞ்சித் தவ உபதேஷ்டவியம் அஸ்தி தவ க சகல கலா அபிஜ்ஞாயாக தவ உபதேஷ்டவியம் ந கிஞ்சிதிக அஸ்தி. புரியறதா? எல்லா கலையையும் கலைகளிலும் அபிஜ்ஞானா ரொம்ப எக்ஸ்பர்ட், எக்ஸ்பர்ட்டாக இருக்கின்ற உனக்கு என்னால் உபதேசம்ங்கிறது செய்யப்பட வேண்டும்ங்கிற ஒரு அவசியம் இல்லைங்கிற. ந உபதேஷ்டவியம் கிமபி கிஞ்சித் அஸ்தி ததாபி ஸ்னேக பிரலாபயதி, இருந்தாலும் என்னுடைய ஒரு அஃபெக்ஷன் டுவோர்ட்ஸ் யூவில் உனக்கு வந்து ஏதோ சொல்லணும்னு தோன்றது. அத்த பிரவிஷ்ய கோபக அத்தியந்தம் ந கர்த்தவியக, உன்னுடைய அந்த கோபத்தை தயவுசெய்து இங்கே வந்து பிரவேசம் பண்ணோடனே உன் கோபத்தை வந்து காமிச்சுடாத அப்படிங்கிறான். சரியா? ஸோ இங்கே வந்து இது எல்லாமே இஆர்சியாக இருக்கும் மாமா. சகல கலா அபிஜ்ஞாய போட்டுங்கோ சகல கலா அபிஜ்ஞாயாக அதுவும் ததாஹி ஸ்னேக பிரலாபயதி அதுவும் எல்லாமே இஆர்சி. அத்த பிரவிஷ்ய கோபக அத்தியந்தம் ந கர்த்தவியா, கோபமானது செய்யப்பட வேண்டாம், அவனை கோபிச்சுக்காதங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மேலும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதி குப்பியசி நாஸ்தி ரதிஹி கோபேன வினா அதுவா குதக்காமக குப்பியச்ச கோபயச்ச துவம் பிரசீதச்ச துவம் பிரசாதயச்ச காந்தம். எதி குப்பியசி நாஸ்தி ரத்திகி, நீ வந்து கோச்சு நூட்டாவனை அப்படின்னா அங்கே வந்து ரத்திங்கிறது போயிடும், அங்கே ஆசைங்கிறது போயிடும், கோபம்ங்கிறது நின்றுடும். ஆனால் கோபேன அதவா குதக்காமக, ஆனால் அந்த குட்டி குட்டி கோபம் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கோச்சிக்கலை அப்படின்னா அங்கே வந்து அந்த காமம்ங்கிறது எங்கே வரப்போகிறது? அந்த கோபத்துக்கு அப்புறம் வர்றது தானே ஒரு காமம், ஒரு ஆசைங்கிறது இட்ஸ் டபுள் இல்லையா. ஸோ எதி குப்பியசி நாஸ்தி ரத்திகி, கோச்சுண்டேன்னா அங்கே ரத்தியானது இருக்காது. கோபேனவினா குதக்காமக அதுவா கோபம் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து சரியாக போயிடுத்துன்னா அந்த 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 ரத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. குப்பியச்ச கோபயச்ச துவம் பிரசீதச்ச துவம் பிரசாதயச்ச. ஸோ குப்பியச்ச கோபயச்ச, நீ கோபிச்சுக்கோ, அப்புறம் கோபைய அவனுக்கு கோபம் வர மாதிரி நீ செய்யே, அப்புறம் துவம் பிரசீத நீ சந்தோஷமா இரு, துவம் பிரசாதயச்ச காந்தம் அவனையும் வந்து சந்தோஷப்படுத்து, மேக் ஹிம் ஆல்சோ ஹாப்பி. சரியா? ஆ ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கோபம் காமிக்கணுங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பவது ஏவம் தாவது. சரி, போஹோ போஹோ நிவேத்தியதாம் ஆரிய சாருதத்தாய. ஸோ வந்து விட்டன் சொல்கிறான் அங்கே இருக்கிறவா யார்கிட்டயோ, அவர்கிட்ட சாருதத்தன் கிட்ட இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, ஏஷா
फुल्ल कदम्ब नीपसुरभौ काले घनोद्भासिते कान्तस्य आलयम् आगता समदना सृष्टा जलार्द्र अलका विद्युत् वारिद गर्जितैः सचकिता त्वद्दर्शन आकाङ्क्षिणी पादौ नूपुर लग्न कर्दम धरौ प्रक्षालयन्ती स्थिता. ஸோ வந்து இங்கே இங்கே வந்து வசந்த சேனா வந்திருக்கா அப்படிங்கிறத சாருதத்தன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கிறத சொல்கிறா. ஏஷா புல்ல கதம்ப நீப சுரபௌ. ஸோ வந்து இப்போ வந்து நன்னா பூத்த கதம்பம் நீப அதனுடைய சுரபியோடு இருக்குது. அந்த கதம்ப பூக்கள் நீப விருட்சங்கள் கதம்ப விருட்சங்கள் எல்லாம் பூத்துருக்கு. அதனால் சுரபௌ அப்படின்னா ஒரு சுரபியோடு இருக்குது அந்த காலம். அது அந்த மழைக்காலத்தில் அந்த கதம்ப பூக்களும் இந்த நீப்ப பூக்களும் நீப்ப மரத்து பூக்களும் பூத்துருக்கு. இங்கே வந்து கதம்பம் நீப்பம் இது ரெண்டுத்துக்கும் என்னன்னா ரெண்டுமே கதம்பம் தான் அர்த்தங்கிறா. வேணும்னா இந்த நீப்பத்துக்கு வந்து பந்துக்கா விருட்சம்னு எடுத்துக்கலான்னு போட்டிருக்கார் கீழே காமெண்ட்ரியில். ஸோ வந்து கதம்ப நீப்பம்ங்கிறது கதம்பம்ங்கிறது கதம்ப விருட்சம், நீப்பம்ங்கிறது பந்துக்க விருட்சம். இந்த ரெண்டு மரங்களினுடைய அது அதில் பூத்து குலுங்கிறதுனால அங்கே சுரபி ஒரு வாசனையோடு இருக்கிற காலம். அதுக்கப்புறம் கன உத்பாசித்தே காலே நல்லா அந்த இது அதாவது கனம் நல்ல திக்கான கிளவுட்ஸ் இருக்கிற அந்த காலத்தில் ந காந்தசிய ஆலயம் ஆகதா சமதனா ஹிருஷ்டா ஜலார்தலகா ஜலார்திர அலகா. ஸோ வந்து இந்த லைனை கடைசியாக படிக்கலாம் கனோத்பாசித்தே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வித்யுத் வாரித கர்ஜிதை சச்சகிதா. ஸோ வந்து இந்த இவ ஜலார்திர அலக்கா ஜலத்தினால் நனைக்கப்பட்ட அலக்கான தலைமுடி அதோடு இருக்கிற இந்த வசந்த சேனாவானவள் மேலும் எப்படி இருக்கா அப்படின்னா வித்யுத் வாரித கர்ஜிதை சச்சகிதா மின்னல்களினால் அதனால் உண்டான ஒரு மேகத்தினுடைய ஒரு கர்ஜனை அதனால் பயந்தவளாக இருக்கின்ற அந்த வசந்த சேனா த்வத்தர்ஷன ஆகாங்கிணி மேலும் எப்படி இருக்கானா ஒன்றை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையோடு இருக்கிற அவோ பாதௌ நூபுர லக்ன கர்தம தரௌ பிரக்ஷாலயந்தி ஸ்திதா தன்னுடைய பாதௌ ரெண்டு பாதங்களிலும் அணியப்பட்ட அந்த நூப்புற லக்ன கர்தம தரவு அந்த நூப்புறம் கொலுசில் இருக்கிற லக்னம் இருக்கின்ற கர்தமம்னா ஷேரு அதை அந்த கர்தமத்தை வச்சுட்டுருக்கிற அந்த கொலுசை தன் பாதத்தில் வச்சுட்டுருக்க அணிஞ்சுட்டுருக்கா இல்லையா அதை பிரக்ஷாலயந்தி ஸ்திதா அதை அலமின்ட்டுருக்கிறவளாக அதெல்லாம் க்ளீன் பண்ணின்னு நிற்கிறான் அதெல்லாம் தண்ணி போட்டு அலம்புறான் அப்படி இருக்கிற அந்த சமதனா ஹிருஷ்டா காந்தசிய ஆலயம் ஆகதா மதனனோட பீடையினால் ஒரு அந்த ஸ்திதியில் இருக்கிற அந்த வசந்த சேனா ஹிருஷ்டா சந்தோஷ மனத்தோடன் காந்தசிய ஆலயம் ஆகதா காந்தனான இந்த ஜாரதத்தனுடைய வீட்டுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறான் இந்த வீட்டை. அடுத்தது சாருதத்தன் ஆகர்ணிய கேட்டுட்டு வயசிய ஜாயதாம் கிமேத்தத் இது போய் பாரு தெரிஞ்சுக்கோ என்னது அது அப்படின்னுட்டும் விதூஷகன் வந்து போகிறான். எத் பவான் ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர் வசந்தசேனாம் உபகம்ய சாதனம் அவகிட்ட போயிட்டு மரியாதையோட ஸ்வஸ்தி பவத்தியை உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் கிரீட்டிங்ஸ் டு யூங்கிற மாதிரி வசந்தசேனா ஆரிய வந்தே ஸ்வாகதம் ஆரியஸ்ய உங்களுக்கு வந்து நமஸ்காரம் உங்களுக்கு வந்து வெல்கம் விட்டம் பிரதி பாவ ஏஷா சத்ரதாரிகா பாவசிய ஏவ பவது. ஸோ வந்து விட்டனை பார்த்து ரொம்ப சாமர்த்தியமாக சொல்கிறா இந்த சத்ரதாரிகா இருக்க அவர் கொடை பிடிச்சிட்டு வரால இவளை வந்து நீ உன்னோட ரிட்டைன் பண்ணிக்கோ உன்னோட வச்சுக்கோ லெட்டர் நாட் கம் வித் மீங்கிற மாதிரி அவளை கழிச்சு விட்றா அந்த மாதிரி சரியா. விட்டன் வந்து ஸ்வகதம் அவன் தனக்குள்ள நினச்சிக்கிறான் அனேன உபாயேன நிபுணம் பிரேஷிதோ அஸ்மி பிரகாஷம் ஏவம் பவது பவதி. ஓகே ஸ்வகதம் தனக்குள்ள நினச்சிக்கிறான் அனேன உபாயேன நிபுணம் பிரேஷிதோ அஸ்மி நல்லா கிளவராக வந்து பிளான் பண்ணி என்னை இங்கேருந்து அகம் பிரேஷிதா அஸ்மி என்ன நான் வந்து அனுப்பப்படுவனாக ஆகிறேன் என்னை அனுப்பிச்சு விட்றேன் நல்லா பிளான் பண்ணி பிரகாஷம் ஏவம் பவது பவதி வசந்தசேன. ஸோ வந்து ஓகே லெட் இட் பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்று சொல்கிறான் வசந்தசேனைக்கு வசந்தசேனே
साटोपकूटकपटअनृतजन्मभूमेः शाट्यात्मकस्य रतिकेलिकृतालयस्य वेश्यापणस्य सुरत उत्सवसङ्ग्रहस्य दाक्षिण्यपण्यसुखनिष्क्रियसिद्धिरस्तु. ஸோ வந்து நீ வந்து இந்த 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 க வேஷ்ய பண்ண பணசியன்னு இருக்கு பாரு, இந்த நீ பண்ணுற இந்த தொழில் இருக்கு பாரு, அது எப்படி அப்படின்னா ஆட்டோபக, ஆட்டோபம்னா சாட்டோபம் அப்படின்னா ஒரு ஒரு உன்னுடைய ப்ரைடை வந்து நீ காமிக்கிற, இட்ஸ் டிஸ்பிளே ஆஃப் யுவர் ப்ரைட், உன்னோட என்னெல்லாம் இருக்குது, உன்னோட அழகு எல்லாத்தையும் நீ பிரதர்ஷனம் பண்ணுற. கூட்டம், கூட்டம்னா ரொம்ப சீக்ரெட்டாக யூ பிளான் சம்திங் டு மற்றவாளை ஏமாத்துறதுக்கு, சரியா? அப்புறம் கபட்டம், கபட்டம் கபட்டம்னாலே ஒரு ஏமாத்துதல். அப்படி இருக்கிற அன்றுத ஜன்மபூமேகே பொய்யையே ஒரு இருப்பிடமாக, பொய்யிக்கே ஒரு இருப்பிடமாக இருக்கின்றது உன்னுடைய இந்த பொழப்பு, சரியா? சாட்டியாத்மகசிய மேலும் என்ன அப்படின்னா, சாட்டியம்னா ரோகுங்கிற அர்த்தம். இங்கே வந்து தன் அந்த ஏமாத்துதல் திருட்டுத்தனம் அதையே ஒரு ஆத்மாவாக கொண்டிருக்கின்ற, அதையே சோலாக வச்சுட்டுருக்கிற இந்த உன்னுடைய இந்த இந்த பொழப்பு இருக்கு பாரு, இந்த இந்த வேஷ்யா தொழிலுங்கிறது. அதில் ரதிகேலி கிருதாலயஸ்ய, ரதிகேலி கிருதாலயஸ்ய ரொம்ப வேஷ்யா பணசிய, அதாவது ரதிகேலி அந்த அதுக்கு ஒரு ஆலயமாக இருக்குது, அந்த ரதி விளையாட்டுக்கு ஒரு இருப்பிடமாக உள்ள வேஷ்யா பணசிய. ஆபணம்ங்கிறது கடை, இங்கே வந்து மார்க்கெட் மாதிரி சொல்லிட்டான் இவளுடைய வேஷ்யா ரூபக ஆபணக, அதை ப்ரொஃபஷனாக கொண்டிருக்கின்ற சுரத உற்சவ சங்கிரகசிய, எல்லா சுரத்தம் எல்லாம் அந்த 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 காம சம்பந்தமான உற்சவம் அதனுடைய சங்கிரகம், அதனுடைய குவியலாக இருக்கின்ற அந்த அதுக்கெல்லாம் அந்த ஜென்மபூமி எதுனா உன்னுடைய இந்த இந்த தொழிலுங்கிறது தான். தாக்ஷிண்ய பண்ய சுக நிஷ்கிரிய சித்திரஸ்து, அதாவது நீ சுரத உற்சவ சங்கிரகமாக இருக்க, எல்லாத்த காமத்தையும் அதனுடைய உற்சவம் அதனுடைய ஒரு செலிப்ரேஷன் அதை சங்கிரகம் அதை சேர்த்து வச்சுட்டுருக்க நீ, அவங்கிட்ட என்ன இருக்க போகிறது அப்படின்னா தாக்ஷிண்யம். அந்த தாக்ஷிண்யம் பண்ய சுக நிஷ்கிரிய சித்திரஸ்து. ஸோ வந்து நிஷ்கிரியம் அப்படின்னாலே எக்ஸ்சேஞ்சு, நீ வந்து கொடுக்க போகிறது உன்னுடைய சுரத்தோத்சவ சங்கிரகம், அவன் அந்த ரிட்டர்ன் என்ன கொண்டுக்க போகிறான், அவன்கிட்ட இருக்க தாக்ஷிணியத்தை கொடுக்க போகிறான். இன் ஜென்ரல் என்ன, உலகத்தில் வந்து பைசாவை கொடுத்து ஸ்திரீ அனுபவிப்பா உன்ன மாடி வேஷ்யா ஸ்திரீயை, ஆனால் இந்த இடத்துல நீ அவனுக்கு சுகத்தை கொடுக்குற, அவன் வந்து உனக்கு தாக்ஷிணியம்ங்கிற அந்த குணத்தினால உன்னுடைய சுகத்தை வந்து அவன் அனுபவிக்கிறான் ஆர் வெல்றான். You are surrendering yourself to him not because he is giving money, because you like him because of his quality, இல்லையா? அவனுடைய தாட்சிணிய குணத்தினால நீ உன்னுடைய உன்கிட்ட இருக்கிற இந்த அழகு இந்த சுகத்தை அவனுக்கு கொடுக்குற, அவன் தாட்சிணியங்கிற ஒரு குவாலிட்டியை வச்சுண்டு ஒன்றை வாங்குறான். உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன கிடைக்கிறது அட் எண்ட் ஆஃப் த இதுனா சுகம்ங்கிறது கிடைக்கிறது, சரியா இருக்கா? இது வந்து அந்த காலத்தில் அந்த லைஃப் ஆஃப் அந்த அந்த கோர்டசன்ஸோட லைஃப் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்றது இந்த ஸ்லோகம். அவ வந்து தங்கிட்ட இருக்கிற அப்பெல்லாம் வந்து கிரய விக்ரயம் தானே, அப்போ வந்து பண்ட மாற்றுதல் தானே, பைசா கொடுத்து வாங்குறதுங்கிறது அந்த காலத்தில் கிடையாது இல்லையா? இவ அரிசி கொடுத்தா அவ பால் அந்த மாதிரி தானே இருந்தது ஒரு காலத்தில். அவள் இந்த இந்த பண்டம் வச்சுட்டு இருக்கிறவா இதை கொடுப்பா, இப்போ வந்து பிராமணாளாக இருந்தால் அவள் வந்து சிக்ஷை சொல்லி கொடுப்பா, இன்றிட்டன் அவளுக்கு காசு வராது இல்லை, அவள் அரிசியோ என்ன கொடுக்குறாளோ அதை வச்சு அவளுடைய ஜீவனம் இருக்கும். அதே மாதிரி பால் விற்கிறவாளுக்கு பாலை கொடுத்துட்டு வேறு தானியம் வாங்கிப்பா, அப்படி தானே கிரய விக்ரயம் தானே அந்த காலத்தில். ஸோ அதே மாதிரி இவன் வந்து என்னன்னா தாக்ஷிண்ய பண்யம், தன்னுடைய தாக்ஷிண்யங்கிற அந்த குணத்தினால் அவளை அவளுக்கிட்ட இருக்கிற அந்த சுரத சங்கிரகத்தை இவன் வந்து அனுபவிக்கிறான். அவள் வந்து தன் இவங்கிட்ட தாட்சிணியத்தை எடுத்துட்டு தன்னுடைய சுகத்தை அவனுக்கு கொடுக்குறான். ஃபைனலி ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறான். தாட்சிணியம்னா அவனுடைய குட் குவாலிட்டிங்கிறது தயா ஸ்வபாவம். இவர் வந்து எடுத்துட்டார். இல்லை இல்லை, எப்படி அது அவங்கிட்ட தான் ஒண்ணுமே கிடையாதே சார். இல்ல
இங்க என்ன அப்படின்னா, வசந்த சேனாவானவள் தன்னுடைய சுகம் அப்படி அவகிட்ட இருக்கிற அந்த சுரத உற்சவ சங்கிரகம்ங்கிறது இருக்குல்ல, விச் இஸ் அட் ஹர் டிஸ்போசல், அது வந்து அவனுடைய தாக்ஷிணியம். தாக்ஷிணியம்ங்கிறது ஜெனராசிட்டி, அவனுடைய பொலைட்னஸ். அதனால அதை ஒன்று தான் சாருதத்தனால இன் ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அவளுடைய லவ் லவ்க்கு. இங்க பண்ணிய ரூபமான ஒரு சுகம் சார், பண்ணிய சுகம் அது. தாக்ஷிண்யேன எது பண்ணிய சுகம் தஸ்ய நிஷ்கிரியா. பன்னியசிய சுகம் தான் அதுக்கு சமாசம் வரும். பன்னிய சுகத்துக்கு பன்னியசிய சுகம். பன்னியசிய சுகம்னா என்ன உங்களுக்கு? பன்னியசியன்னா மூல்யம், மூல்யசிய சுகம். இதுக்கு நான் அர்த்தம் பண்றது என்ன அப்படின்னா, அவன் வந்து வேஷ்யாபண வேஷ்யாபணசிய, அதாவது வேஷ்யா ரூபமாக இருக்கிற ஆபணத்திற்கு, ஆபணத்தினுடைய அங்கே வந்து என்ன வந்து கிரய விக்ரயம் அப்படின்னா, இவங்கிட்ட பைசாங்கிறது கிடையாது. பைசா கொடுத்தா தானே வேஷ்யாங்கிறவ போவா. பட் இவ தன்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை, அவங்கிட்ட இருக்கிற தாக்ஷிணியத்தினால இவ ஜெயிக்கப்பட்டாள். இன் ரிட்டர்ன் அப்படி சொல்றதுன்னா, அது வந்து அவளை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஈவன் தோ ஷீஸ் அ கோர்டிசான், அவளுக்கு ஒரு பெரிய குவாலிட்டி இருக்கிற மாதிரி மீன் பண்றது. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் அந்த அந்த நிஷ்கிரியம், அந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஈஸியா முடியட்டும்ங்கிற மாதிரி. ஏன்னா வந்து அவங்ககிட்ட ஒன்னும் இல்லங்கிறதுனால நீ போய் பேரம் பேசிட்டு இருக்க முடியாது. அவங்ககிட்ட தாக்ஷிணியம்ங்கிற ஒரு குணம் இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ தூரம் அந்த மழையில் வந்திருக்க, இடி மழையில் இல்லையா. நெக்ஸ்ட் வசந்த சேனா வந்து இதி நிஷ்கிராந்தக விட்டக. ஸோ வந்து விட்டக நிஷ்கிராந்தக, இந்த விட்டனானவன் அங்கேருந்து கிளம்பிட்டான் அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் அந்த சத்திரதாரி இருக்கா பாருங்கோ, அவன் வந்து போலன்னு அர்த்தம், அவன் அங்கே தான் இருக்கான் சரியா. ஸோ வசந்த சேனா, ஆரிய மைத்ரேயா கஸ்மின் யுஷ்மாக்கம் தியூதகரஹா, எங்கே உங்களுடைய கேம்பிளர் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னு கேட்குறான். ஏன்னா வந்து நீங்கள் நாலாவது அங்கமும் மூணாவது அங்கமும் அவன் வந்து கொண்டு அந்த ரத்னாவளியை கொடுக்கும்போது என்ன சொல்கிறான், அவன் வந்து தியூதத்தில் வந்து விட்டுட்டான் உன்னுடைய சுவர்ண பாண்டத்தை, அதனால் அதுக்கு பதிலாக இந்த ரத்னாவளியை வச்சுக்கோ அப்படிங்கிறால. இவளுக்கு தெரியும் அவன் தியூதத்தில் விடலை, சர்வீலகன் தான் திருடியிருக்கான், பிகாஸ் அவகிட்ட வந்துருத்தும் அந்த நகைகள். பட் அதை தெரிஞ்சுண்டு ஒரு மாதிரி ஒரு கிண்டலாக கேட்குறான், ஆரிய மைத்ரேய கஸ்மின் யுஷ்மாக்கம் தியூதகரக, எங்கே உன்னுடைய தியூதகரன் கேம்பிளர் அப்படிங்கிறான். ஸ்வகதம் ஹி ஹி போஹோ தியூதகர இதி பணந்தியா அலங்கிருதா பிரிய வயசியா. ஸோ இந்த மாதிரி தியூதகரன்னு சொன்னதுனால என்னோடய பிரிய வயசியனுக்கு ஒரு அலங்காரமானது, ஒரு ஒரு இட்ஸ் அன் ஆனர் ஃபார் ஹிம் அப்படின்னா, நம்ம சொன்னதை அவன் நம்பிட்டான். சாருதத்தன் வீட்டில் திருட்டு போய் தான் அந்த சுவர்ண பாண்டம் காணாமல் போயிடுத்துங்கிறது இல்லாமல், இவன் வந்து கேம்பிளிங்கில் தான் அதை பை மிஸ்டேக்கு தோத்துட்டான் அப்படிங்கிறத இவன் நம்பிட்டா, அதனால் இவனுடைய நேம் ஸ்பாயில் ஆலங்கிற மாதிரி எடுத்துக்கணும். தியூதகர இதி பணந்தியா அலங்கிருத்தா பிரிய வயசியா பவதி ஏஷகலு ஏஷகலு சுஷ்க விருக்ஷ வாட்டிக்காயாம். ஸோ இங்கே இருக்காரு காஞ்சி போன இந்த விருக்ஷ வாட்டிக்கையில், இந்த கார்டனில் அப்படிங்கிறான். உன்னே வசந்த சரணா சொல்கிறா, ஆரிய கா யுஷ்மாக்கம் சுஷ்க விருக்ஷ வாட்டிக்கா உச்சத்தே. என்னது இது, காஞ்சி போன கார்டன்னா மரங்கள் கார்டன்னா என்ன அர்த்தம், எதுக்கு சொல்கிற அப்படிங்கிறார். பவதி எஸ்மின்னு நான் காத்தியதே நான் பீயத்தே, அதில் வந்து எதுவும் சாப்பிடப்படாது எதுவும் குடிக்கப்படாதுன்னா, எல்லாம் காஞ்சி கறக்குங்கிறதுனால அங்கே வந்து எந்த பட்சிகளோ எதுவுமோ அங்கே வந்து இருக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி வசந்த சேனா ஸ்மிதம் கரோத்தி, சிரிக்கிறாவோ விதூஷகன் தத் பிரவிஷத்து பவதி உள்ள போங்கோ அப்படிங்கிறா. ஜனாந்திகம் ஒரு லோ வாய்ஸை சொல்கிறா, அத்த பிரவிஷ்ய கிம் மையா பணிதவ்யம், இங்கே உள்ளே போயிட்டு நான் என்ன பேசணும் அப்படின்னு மொல்லமாக பேசுகிறா, மொல்ல லோ டோனில் பேசுகிறா. அவள் கூட இருக்கா அந்த சேட்டி, அந்த சேட்டி தான் அந்த சத்திரதாரிணி. ஏன்னா அதுக்கு தான் அந்த விட்டக நிஷ்கிராந்தகன்னு அங்கே போட்டிருக்கு, வெறும் விட்டன் மாத்திரம்தான் வெளில போயிருக்கான், அந்த சேட்டி அங்கேயே தான் இருக்கா. அவள் வந்து சேட்டி சொல்கிறா, தியூதகர அபி சுகஸ்தே பிரதோஷகா இதி, உங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் ஆனது நல்ல சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேளு அப்படிங்கிறான். உன்னே வசந்த சேனா
அபிபாரயிஷ்யாமி. சரி, நான் வந்து அதை சொல்ல முடியுமா, நான் சொல்ல முடியுமா, எனக்கு அது சொல்கிறது எனக்கு சொல்கிறது என்னால் அதை கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். சேட்டி அவசர ஏவ பாரயிஷ்யதி, உனக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எது கொடுக்கும்னா அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சுச்சுவேஷன் தான் உனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். விதூஷகன் பிரவிஷத்து பவதி, உள்ளே வாங்குறான். பிரவிஷ்ய உபசிருத்திய புஷ்பைஹி தாடயந்தி, உள்ளே வந்துட்டு அந்த புஷ்பங்களால் இப்படி அடிக்கிறா. உடனே வந்து அபி தியூதகர அபி சுகஸ்தே பிரதோஷா அப்படின்னு கேட்குறான் அவனை பார்த்து, சாருதத்தனை பார்த்து. உன்னோட ஈவினிங் வாஸ் குட்ங்கிறா. அவலோக்கிய ஏ வசந்தசேனா பிராப்தா, வசந்தசேனா வந்துட்டா. சஹர்ஷம் உத்தாய, சந்தோஷத்தோடு எழுந்துக்கிறான். ஐ பிரியே சதா பிரதோஷா மமயாதி ஜாகிரதா, சதாச்சமே நிஷ்வசதோ கதா நிஷா, துவயா சமேதஸ்ய விஷாலலோச்சனே மமாத்ய சோகாந்தகரஹ பிரதோஷகா. சதா பிரதோஷா மம ஜாகிரதா யாதி, எப்பவுமே என்னுடைய இந்த ஈவினிங் ஆனது நான் முழிச்சுண்டே போயிடும், அப்படியே வெத்து வலியை பார்த்துட்டே எனக்கு போயிடும். சதாச்சமே நிஷ்வசதோ கதா நிஷா, என்னோடய இரவுகள் எல்லாமே ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுண்டே போயிடுறது. துவயா சமேதஸ்ய விஷாலலோச்சனே மமாத்திய சோகாந்த கரஃப் பிரதோஷகா, துவயா சமேதஸ்ய நீ இங்கே வந்துவிட்ட இன்னைக்கு அப்படிங்கிறதுனால, விஷாலலோச்சனைங்கிறது அவளுக்கு ஒரு அப்ஜெக்ட் வசந்தசேனே. மம அத்திய சோகாந்தகரக பிரதோஷகா, என்னுடைய இந்த பிரதோஷகம் பிரதோஷ காலமானது சோகாந்தகரக, இனிமே எனக்கு சோகம்ங்கிறது கிடையாது, என் சோகத்துக்கு ஒரு எண்டு வந்துடுத்து நீ வந்ததுனால அப்படிங்கிறான். தத் ஸ்வாகதம் பவத்யை, உங்களுக்கு வெல்கம், இதம் ஆசனம் அத்த உபவிஷ்யதாம், இங்கே உட்காந்துக்கோ அப்படிங்கிறான். உன்னை விதூஷகன் வந்து இதம் ஆசனம் உபவிஷத்து பவதி, இங்கே உட்காந்துக்கோ. வசந்தசேனா ஆசீனா உட்காந்துக்கிறா. ததா சர்வே உபவிஷந்தி, எல்லாரும் உட்காந்துக்கிறா. வயசிய பஷ்ய பஷ்ய பாரு, வர்ஷோதகம் உத்கிரதா ஸ்ரவணாந்த விலம்பினா கதம்பேன ஏகா ஸ்தனா அபிஷிக்தா நிருபசுத இவ யௌவராஜ யௌவராஜஸ்தா. ஸோ வந்து வர்ஷோதகம் உத்கிரதா, அதாவது அவள் மழையில் வந்திருக்கா, அவள் வந்து கதம்ப பூவை வந்து காதில் அணிஞ்சிருக்கா, அந்த கதம்ப பூவிலேருந்து ஜலம் சொட்டுறது, அது அவளுடைய ஒரே ஒரு ஸ்தனத்தை மாத்திரம் அபிஷேகம் பண்ணுறது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நிருபனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் அவன் ஒரு ஒரு முதல் குழந்தைய தானே யுவராஜனா இது பண்ணுவான், அந்த மாதிரி இருக்கான். ஜலம் சொட்டினாலும் அவளுடைய ஒரே ஒரு மார்பகமானது தான் நினைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். வர்ஷோதகம் உத்கிரதா ஸ்ரவணாந்த விளம்பினா கதம்பேன, ஸ்ரவணாந்த விளம்பினா கதம்பேன, காது கிட்ட இருக்கின்ற அந்த கதம்ப பூக்களினால் வர்ஷோதகம் உத்கிரதா, மழை நீரை கொட்டுகிறது, அதாவது அதுலேருந்து சொட்டுறது, அது வந்து அதனால் ஏகஹா ஸ்தனஹா அபிஷிக்தஹ, ஒரே ஒரு ஸ்தனமானது அபிஷேகம் செய்யப்படுகிறது. அது எப்படி இருக்குது, யார் மாதிரி இருக்குது அப்படின்னா, நிருபசுத இவ யௌவராஜஸ்தா, நிருபனுடைய சுத்தனான யுவராஜன் இருக்கான் பாருங்கோ, அவனுக்கு அவன் ஒரு ஒத்தனுக்கு தானே அபிஷேகம் பண்ணுவா, ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு ஒரு புத்திரன் அவனுக்கு தான் யுவராஜாவாக அபிஷேகம் பண்ணுவா. அந்த மாதிரி இந்த வசந்தசேனாவுக்கு ரெண்டு ஸ்தனம் இருந்தாலும் ஒரு ஸ்தனத்தை தான் அந்த தண்ணீரானது அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இங்கே வந்து உபமாலங்காரம் சரியா. நெக்ஸ்ட்டு, தத் வயசிய கிளின்னே வாசசி வசந்தசேனாயாக அந்நே பிரதான வாசசி சமூபநீயதாம் இது. தத் வயசிய கிளின்னே வாசசி வாசசி, அவள் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு அவளுடைய அந்த வசந்தசேனாவுக்கு. அந்நே பிரதான வாசசி, இன்னொரு நல்ல துணி ஆனது கொண்டு வந்து கொடுக்கப்படட்டும் அப்படிங்கிறான். உன்னை விதூஷகன் சொல்கிறான், எத் பவான் ஆக்ஞாபயதி ஆஸ் யூ ஆர்டர். உன்னை சேட்டி வந்து, ஆரிய மைத்ரேயா திஷ்டத்வம் அகமேவ ஆரியாம் சுஷ்ரூஷிஷ்யாமி, நீங்கள் நில்லுங்கோ, நானே அவளை வந்து அலங்காரம் பண்ணுறேன், அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ததா கரோதி அபவாரித்தகேன, கொஞ்சம் தள்ளிட்டோம், தள்ளி போய் நின்றுண்டு, போ வயசிய பிரிச்சாமி தாவத்து அத்த பவத்தீம் கிமப்பி, இவளை நான் வந்து ஏதாவது கேள்வி கேட்கலான்னா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஹர் சம்திங் அப்படிங்கிறான். ஏவம் கிரியதாம், கேள பிரகாஷம், அத கிம் நிமித்தம் புனக ஈதிருஷே பிரனஷ்ட சந்திராலோகே துர்தின அந்தகாரே ஆகதா பவதி, நீ வந்து எதுக்கோசரம் திருப்பியும் இங்கே வந்திருக்க, எந்த மாதிரி ஒரு காலத்தில் அப்படின்னா, பிரனஷ்ட சந்திராலோகே, சந்திரன் இல்லாத காலத்திலும், ஏன்னா மழை பெஞ்சிருக்கு, துர்தின அந்தகாரே, எக்கச்சக்கமாக மழை பெஞ்சதுனால கம்ப்ளீட் சந்திரனுடைய ஆப்சன்ஸ் இருக்கிறதுனால
கம்ப்ளீட்டாக இருட்டாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். சேட்டி வந்து ஆரியே ரிஜுகா பிராமணக, ரொம்ப பாவம், அவனுக்கு வந்து ஒன்றுமே விஷயம் தெரியல, ரொம்ப வந்து ரிஜுகானா ரொம்ப வெகுளியாக இருக்கான், ரொம்ப ஒரு ஒரு சாதாரண புத்தியோடு இருக்கான், அவனுக்கு தெரியல உன்னுடைய த லவ் யூ ஹாவ் டுவர்ட்ஸ் சாருதத்தன் அவனுக்கு தெரியல. உன்னே வசந்தா சேனா நானும் நிபுண இதி பண, அவனை வந்து சிம்பிள்னு சொல்லாத, ரொம்ப சாதாரணமானவன் சொல்லாத, ரொம்ப எக்ஸ்பர்ட்டு ரொம்ப கிளவர்னு சொல்லு, ஏன்னா அவன் தெரிஞ்சுன்னு தான் கேட்டுட்டு இருப்பான்னு. இவோ உன்னை சேட்டி வந்து ஏஷா கலு ஆர்யா ஏவம் பிரஷ்டும் ஆகதா கியத் தஸ்யாக ரத்னாவல்யாக மூல்யம் இது. ஸோ ஆர்யா வந்து இதை கேட்க ஆசை, ஆர்யா வசந்த சேனா ஏவம் பிரஷ்டும் ஆகதா இதை கேட்பதற்காக இங்கு வந்துள்ளார். எதை கேட்கறதுக்கு அப்படின்னா கியத் தஸ்யாக ரத்னாவல்யாக மூல்யம், அந்த ரத்னாவளியினுடைய மூல்யம் ஹவு மச், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னு கேட்குறான். உனே விதூஷகம் ஜனாந்திகம் போஹோ பணிதம் மயா யதா அல்பமூல்யா ரத்னாவலி பகுமூல்யம் சுவர்ண பாண்டகம் ந பரிதுஷ்டா அபரம் யாச்சித்தும் ஆகதா அப்படிங்கிறான். நான் முன்னாடியே சொன்னேனா இல்லையா உங்ககிட்ட, இந்த ரத்னாவளிங்கிறது அல்பமூல்யா, அது வந்து அதனோட காஸ்ட் வந்து ரொம்ப குறைச்சல், அவளுடைய சுவர்ண பாண்டகம்ங்கிறது பகுமூல்யம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ந பரிதுஷ்டா அதனால் இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம அதை கொடுத்தோம் இல்லையா, ஸோ ஷீ இஸ் நாட் ஹாப்பி. அபரம் யாச்சித்தும் ஆகதா, ஸோ வேறு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறதுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறான். உடனே வந்து சேட்டி வந்து சொல்கிறா, சாகலு ஆர்யா ஆத்மீயா இது பணித்வா தியூதே ஹாரிதா சச்ச சபிகா ராஜவார்த்தாஹாரி ந ஞாயதே குத்ர கத இது. ஸோ வந்து அவா சொன்னதே இவ ரிப்பீட் பண்ணுறான், அதை வந்து அந்த ரத்னாவளியை இவ வந்து ஆர்யாவான சா இந்த வசந்த சேனா ஆர்யா ஆத்மீயா இது பணித்வா தியூதே ஹாரிதா தன்னுடைய சொந்தமான நகை என்று சொல்லிவிட்டு தியூதம் கேம்பிளிங்கில் விட்டுட்டா. சச்ச சபிகா ராஜவார்த்தா ஹாரி ந ஞாயதே குத்ர கதக இது. அந்த சபிகன் இருக்கானே அந்த கேம்பிளிங் ஹெட்டு ராஜவார்த்தா ஹாரி, அவன் வந்து இந்த ராஜ்யத்து ராஜாக்கு மெசஞ்சர் மாதிரி அப்படி இருக்கிற அவன் ந ஞாயதே குத்ர கதக இது, எங்கே போயிட்டாங்கிறதே தெரியல அப்படிங்கிறான் விதூஷகன். பவதி மந்திரிதமேவ பவதி மந்திரிதமேவ மந்திரியதே, நாங்கள் வந்து சொன்னதே நீ திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டுருக்க போல இருக்கே அப்படிங்கிறான். உடனே வந்து யாவத் சக அன்விஷ்யதே தாவது இதமேவ கிரகான சுவர்ண பாண்டகம் அப்படின்னுட்டு, அது வந்து அந்த ரத்னாவளி வந்து எப்போ கிடைக்கிறதோ நாங்கள் வந்து தேடின்னு இருக்கோம் அந்த ஆளை, எங்களுக்கு எப்போ கிடைக்கிறதோ அது வரைக்கும் இதமேவ சுவர்ண பாண்டகம் கிரகான, இந்த சுவர்ண பாண்டத்தை அந்த ரத்னாவளிக்கு பதிலாக வச்சுக்கோ அப்படின்னுட்டு இது தர்ஷயதி அந்த சுவர்ண பாண்டத்தை காமிக்கிறா. விதூஷகா விசாரயதி, அவன் வந்து யோசிக்கிறான், டீப்பாக யோசிக்கிறான், என்னடா அது ஒன்றும் புரியலேன்னு. சேட்டி அதிமாத்திர என்ன சார் இருக்காங்க, அதிமாத்திரம் ஆரியக நித்யாயதி தத் கிம் திருஷ்டபூர்வம் தே, என்ன நீங்கள் வந்து இவ்வளோ உத்து பார்க்குறீங்களே, அதிமாத்திரம் ஆர்யா நித்யாயதி இப்படி யூஆர் லுக்கிங் அட் த சுவர்ண பாண்டம் இப்படி உத்து பார்க்குறீளே தத் கிம் திருஷ்டபூர்வம் தே, இந்த சுவர்ண பாண்டத்தை முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கேளா அப்படின்னு கேட்குறான். உன்னை விதூஷகன் பவதி ஷில்ப குஷல குஷலத்தையா அவபத்னாதி திருஷ்டி ஒன்றும், அதாவது எப்படி வந்து ஒரு 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 ஷில்ப குஷலத்தையா ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு இவன் இருக்கான் பாருங்கோ கிராஃப்ட்ஸ்மேன், அவனுடைய கண்ணை அவனுடைய திருஷ்டியை வந்து எப்படி வந்து அவபத்னாதி கேப்டிவேட் பண்ணுமோ எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த சுவர்ண பாண்டமானது என்ன இழுக்கிறது அப்படிங்கிறான். ஆரிய வஞ்சித்தோவசி திருஷ்டியா ததா ஏவ ஏதத் சுவர்ண பாண்டகம், உன் கண்ணே உன்னை ஏமாத்துறது இது வந்து இது அதே அந்த கோல்டன் இதுதான் சுவர்ண பாண்டம் அதே அந்த ட்ரெஷர் தான் முன்னே இருந்த அதே கோல்டன் காஸ்கெட் தான் இது அப்படிங்கிறான். உன்னே சஹர்ஷம் போ வயசிய ததா ஏவ ஏதத்து சுவர்ண பாண்டகம் எது அஸ்மாக்கம் கேஹே சோரைஹி அபகிருத்தம், ஸோ வந்து இந்த சுவர்ண பாண்டகம் தான் நம்ம வீட்டிலேருந்து திருடனால் திருடப்பட்டதா அப்படின்னு கேட்குறான். உடனே வந்து வயசிய யோ அஸ்மாபிஹி சிந்தித்தா வியாஜா கர்த்தும் நியாச பிரக்ரியதாம் பிரதிக்ரியாம் சயேவ பிரஸ்துதா அஸ்மாக்கம் கிந்து சத்தியம் விடம்பனா. ஸோ நம்மளால் அஸ்மாபிகி சிந்தித்தா வியாஜா
நியாசப்ரதிக்ரியாம் பிரதி கர்த்தும். நம்மளால் என்ன ஒரு ஐடியா யோசிக்கப்பட்டதோ, ஒரு உபாயம் யோசிக்கப்பட்டதோ, அந்த வெச்ச பொருளை திருப்பி கொடுக்கணும், நம்ம வீட்டில் இப்படி திருடன் வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு துக்கத்திலேருந்து வெளிவரத்துக்கு நம்மளால் என்ன ஒரு உபாயமானது யோசிக்கப்பட்டதோ அந்த நியாசத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. சயேவ பிரஸ்துதக அஸ்மாகம் கிந்து சத்தியம் விடம்பனா. ஸோ வந்து இவாளாலேயும் இன்னைக்கு வந்து அதே தான் பிரஸ்தாவிக்கப்படுகிறது. பட் இது உண்மையா இல்லைனா விடம்பனா, இவா வந்து சும்மா ஏமாத்துறாளா அப்படிங்கிற மாதிரி. இதோட நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு கிளாஸை.